வணக்கம் நண்பர்களே, நான் செந்துரன் பேசுகிறேன். இன்றைக்கு என்னோட சேனலில் பார்க்க போகிற வீடியோ வந்து காவிரி பாலம் மீண்டும் பராமரிப்பு பணிகள் முடிந்து மக்கள் பயனுக்கு வந்த காவிரி பாலம், அந்த பாலத்துக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கிறேன். அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறேன். அந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் ஷூட் பண்ண இதான் இந்த முன் என்ட்ரன்ஸு காவிரி பாலம். இதுக்குள்ளே போக போகிறேன். சரியான க்ரௌடு, வீடியோவை பாருங்கள். இது கவர்மெண்ட் அந்த துறப்பு விழாண்டு, பாலம் துறப்பு விழாண்டு வைக்கப்பட்ட பலாகை. இடம் வந்து காவிரி பாலம். இப்போ காவிரி பாலம் வந்து பராமரிப்பு பண்ணலாம் முடிஞ்சு மக்கள் பயனுக்காக மீண்டும் வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ தான் இப்போ காட்ட போகிறேன். இப்போ ரோட்டுகள் இந்த சைடுகள் பாருங்கள், எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வீடியோவை நான் தெளிவாக வந்து கூட பாருங்கள். அந்த வீடியோ கூட பாருங்கள். நன்றி, வணக்கம். எவ்வளவு கூட்டம் வந்திருக்குது பாலத்தை பார்க்கறதுக்காக. இவ்வளோ நாளும் இந்த கூட்டம் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருந்தாங்க. பாலம் இப்போ முடியுமெண்டு வேறு வேறு சிரமத்தின் வழியாக ரோட்டில் வந்து பயணித்தவங்க இப்போ தான் இந்த காவிரி பாலம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மக்கள் இவ்வளோ ஒரு ஆனந்தமாக வந்து எல்லாரும் குடும்பம் குடும்பமாக வந்து வந்து பார்த்துட்ருக்குறாங்க, பார்வையிட்டிருக்குறாங்க. வண்டியில் பாருங்கள் நீங்கள் எவ்வளவு. இந்த ரோட்டை பாருங்கள், இப்போ தான் போட்டிருக்காங்க புதுசாக. தார் ரோட்டு நல்லா நீட்டாக போட்டிருக்காங்க. ஒரு 6 மாத காலம் வந்து இந்த ரோட்டுக்காக இந்த இதுக்காக எடுத்தவங்க சிறப்பாக செய்து முடித்து பணி துவங்கி இப்போ பிரயாணத்தில் வந்து பஸ்ஸுகள் எல்லாம் சீராக போய்கொண்டிருக்குது. இப்போ இதனால் சரியான க்ரௌடு. நான் வந்து நைட் டைமில் வந்து நிற்கிறேன். ஆமாம், சில நாட்களில் வந்து இந்த காவிரி பாலத்தில் வந்து சமயபுர பூச்சொறுதல் வந்து பாத யாத்திரைகள் வந்து நடந்து போவாங்க. ஒரு 19, 15, 13 அப்புறம் பூ வந்து 5 பூ இருக்குது. 5 பூவும் வந்து இதெல்லாம் போகும். அப்போ இன்னும் க்ரௌடாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் அந்த நான் வீடியோ நான் போட்டுட்ருப்பேன். வீடியோவை பாருங்கள். இது எதிர் சைட்டு. எவ்வளோ க்ரௌடு பாருங்கள். எவ்வளோ சில குடும்பம் குடும்பமாக வந்திருக்கிறாங்க எல்லோரும் பார்வையிடுறதுக்காக. இது என்னோடய சேனல் ஊடாக நான் இதை எடுத்துக்க முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருக்கிறேன். வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ. இப்படியே போயிட்டுருக்கும் பாலம் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். கூட்டம் நின்றுட்டே இருக்குது. கூட்டம் இன்னும் குறையலை. இந்த கடலக்கடை சைட்டில் வந்து திருச்சியில் வந்து கடலை சனம் வந்து ஆர்வமாக வந்து ஜாலியாக இருந்து வேண்டிகிட்ருக்குறாங்க. சென்னை மக்களுக்கு வந்து பீச் என்றால் எங்களுக்கு வந்து இந்த திருச்சி காவிரி பாலம் தான். இதெல்லாம் வந்து நிறைய லவ்வர்ஸுகள், நிறைய பெர்சனல்கள், நிறைய அந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுகள் ரொம்ப டல்லாக இருக்கிறாங்க வந்து இதெல்லாம் வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற டைம் குடும்பம் குட்டிகளோடு வருவாங்க. இப்படி நான் போயிட்டுருக்குறேன். அந்த 200 மீட்டர் தாண்டிட்டு பாருங்கள், என்றைக்கும் கூட்டம் குறையலை. நான் நைட் டைம் வந்திருக்கபடியாக அந்த கீழே வந்து குளத்தை எடுக்க முடியலை ஏரியா. நான் ஒரு பகல் டைம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் அந்த வீடியோ நான் போடுறேன். இவ்வளோ க்ரௌடு பாருங்கள். ரோட் அழகாக போட்டிருக்காங்க. முதல் இருந்ததை விட கொஞ்சம் ஏற்றி கொஞ்சம் அழகாக போர்டர் போட்டு போட்டிருக்காங்க. ட்ரெயின் போகுது பாருங்கள். காவிரி பாலத்திலேருந்து நான் எடுத்துருக்குறேன். இவ்வளோ தான் எங்களால் இந்த இதில் ஜூம் பண்ண முடியும். நைட் டைம் இவ்வளோ அழகாக லைட்டோட போகுதுன்னு பாருங்கள்.
அந்த பஸ்ஸுகள் கார்கள் எல்லாமே வேறு வழியால் சுற்றி சுற்றி போய் கொண்டிருந்தது. நிறைய சிரமத்தின் மத்தியில் வந்து பயணித்தவங்கள் இவ்வளோ காலமும். இப்போ சந்தோஷமாக பாருங்கள், எல்லாரும் வந்து குடும்பம் குடும்பமாக வந்திருக்கணும் வீடியோவை. நான் வீடியோ எடுத்துட்டேன், எடுத்து முடித்து நான் இப்போ வீட்டை கிளம்பிகிட்ருக்கிறேன். எல்லாமே இந்த வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நன்றி.